வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மூணு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றுலேருந்துட்டு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது யார் யார் ஸ்கூலுக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாவில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது அப்ளிக்கபுளுங்கிறத இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்ப்போம் செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா லாக்டவுன் அதாவது செப்டம்பர் முப்பதோட லாக்டவுன் வந்து முடியுது ஸோ அக்டோபரில் இருந்துட்டு லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இதோட முடிவுக்கு வருதா அப்படிங்கிறத செகண்ட் டாப்பிக்காக பார்ப்போம் அடுத்து மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் செமஸ்டர் எக்ஸாம் அண்ட் அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தேர்ட் டாப்பிக்காக டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஃபஸ்ட் டாபிக்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கூல் வந்துட்டு அக்டோபர் ஒன்றுலேருந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் யார் வந்து ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஸ்கூல் வரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸுக்கு வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்கூலுக்கு வரணும் அதாவது சுழற்சி முறையிலன்னு சொல்லியிருக்காங்க சுழற்சி முறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த மாதிரின்னா இப்போ ஒரு கிளாஸில் அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி அதாவது ரெண்டு பேஜ்ஜாக செப்பரேட் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜ் வந்துட்டு திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்கள்லேயும் செகண்ட் பேஜ் வந்துட்டு செவ்வாய் வியாழன் சனிக்கிழமைகள்லையும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டாஃப்ஸ் சுழற்சி முறையில் பணியாற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி விருப்பத்தின் பேரில் ஸ்கூலுக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்டே இருந்துட்டு ஒப்புதல் கடிதம் அதாவது பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க பர்மிஷன் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் பாடங்கள் தொடர்பான ஆலோசனைகளை பெற அரசு தெரிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி எனது சுய விருப்பத்தின் பேரில் பள்ளிக்கு அனுப்பி வைக்க முழு மனதுடன் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கண்ட்டு கீழே பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் அதாவது கையெழுத்து வீட்டு அட்ரஸ் ஃபுல் அண்ட் டீடைல்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாமே அந்த லெட்டருக்கு கீழே வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே இருக்க ஸ்கூல்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான அறிவிப்புகள் வரலை அதே மாதிரி காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அஃபிஷியலாக காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரலை மேபி சுழற்சி முறையில் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து செகண்ட் டாபிக் செகண்ட் டாப்பிக்னு எடுத்துக்கிட்டோன்னா ஊரடங்கு நீட்டிக்குமா இதோட முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் மூணு மணிக்கு அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டம் வந்துட்டு யார் முன்னிலையில் யார் கூட நடக்குதுன்னு பார்த்தோன்னா முதலமைச்சர் முன்னிலையில் மருத்துவ குழுவோட இன்றைக்கி ஈவினிங் மூணு மணி அளவில் மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மீட்டிங்கோட முடிவில் தான் ஊரடங்கு நீட்டிக்குமா இல்லை இதோட முடிவுக்கு வருமாங்கிற அஃபிஷியல் அலோன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட கலெக்டர்களுடனும் ஆலோசனை நடந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஊரடங்கு மீண்டும் நீட்டிக்கலாமா கொரோனா மேலும் பரவாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேணும் பொது போக்குவரத்தை தொடங்கிய பிறகு தொற்று கட்டுக்குள் உள்ளதா கொரோனா இரண்டாவது அலை வீச எந்த அளவுக்கு சாத்தியம் உள்ளது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதுக்கான மீட்டிங் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பத்து மணி அளவில் முதலமைச்சர் முன்னிலையில் அனைத்து அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க இந்த இரண்டு மீட்டிங்கும் முடிந்ததுக்கு பிறகுதான் ஊரடங்கு நீட்டிக்குமா இல்லை முடிவுக்கு வருமாங்கிறது நமக்கு அஃபிஷியலாக தெரிய வரும் அடுத்த கட்ட நடவடிக்கையா என்னென்ன ரிலாக்ஸேஷன் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருந்துட்டு சுழற்சி முறையில் ஓப்பன் பண்ணலானும் அடுத்து தியேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு சில நெறி நெறிமுறைகளை பின்பற்றி தியேட்டர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வேறு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன டீட்டெயில்ஸுங்கிறது ஃபுல்லாக தெரியும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் தான் அதாவது பனிகாலத்தில் தான் கொரோனா வந்துட்டு அதிகமாக பரவ வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிக்காஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்துட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்ட் டாபிக் தேர்ட் டாபிக்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்மீடியட் செமஸ்டர் அண்ட் எரி அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம் கேன்சல் ஆகுமா இல்லை ஆல் பாஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த கேஸ்க்கான ஹியரிங் வந்துட்டு நாளைக்கு அதாவது முப்பதாந்தேதி வந்துட்டு இதுக்கான நீதிமன்ற தீர்ப்பு வந்து நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் இதற்கிடையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அரியர் எக்ஸாம் வந்து பாஸ் போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு எதா இருந்தாலும் நாளைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு டீட்டெயிலாக தெரிய வரும் இப்போ வந்துட்டு ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு இன்டர்மீடியட் எக்ஸாம் அண்ட் அரியர் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இது வந்துட்டு பழைய எக்ஸாமோட ரிசல்ட்டை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க இதில் வந்துட்டு நண்பகத்தன்மை மிகவும் குறைவாக தான் இருக்குது அரியர் எக்ஸாம் ரிலேட்டட் நியூஸில் முன்னாள் துணைவேந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ்னு கொடுத்து சொன்னோன்னா மாணவர்களோட வேலை வாய்ப்பில் பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸோட தரம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட அரியர் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது இந்த செமஸ்டர் பே பண்ண முடியாதுனோ அடுத்த செமஸ்டரில் தான் பே பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்துட்டு முற்றிலும் உறுதியான தகவல் இல்லை அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நம்ம சேனலில் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறோம் அதே போல் தமிழக அரசின் நிலைப்பாடு என்னென்னா அரியர் மாணவர்கள் வந்து ஆள் பாசுங்கிற கருத்தில் உறுதியாக இருக்காங்க ஏன்னா யூஜிசி மற்றும் ஏஐசிடியோட நாம்ஸ் படி தான் அவங்க வந்து ஆள் பாஸ்ன்னு சொல்லியிருக்கதாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் நிலைப்பாட்டை பொறுத்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படுமாங்கிறதுக்கான ஒரு டாபிக் ரெண்டாவது வந்து லாக்டவுன் பற்றின டாபிக் மூணு வந்து அரியர் எக்ஸாம் தெரிச்சு இதை பற்றினா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஜாப் எஜுகேஷன் மற்றும் அவேர்னஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்